தர்மம் செய்வதை கூட அளந்து செய்ய வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் சொன்னேன், ஆற்றின் அளவறி தீக, அது பொருள் போற்றி வழங்க நீரினா அளந்து கொடுங்கள், உங்களை காப்பாற்றி கொடுங்கள். நான் கேட்பேன், சில பேர் பணம் கொடுப்பாங்க, ஐயா உங்களை காப்பாற்றிக்க, நாளைக்கு அகத்திய சர்மாசகம் போனேன், நிறையா பணம் வாங்கிட்டான் சொல்லி பழி வந்துருக்கேன். ஆனால் அவன் சொன்னார், எந்த எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் சரி ஒன்றுக்கு பார்த்தா கிடைக்கும் ஆசான ஆட்சியில். ஆகவே வாய்ப்பு இருக்குது, இந்த சங்கத்தை நம்பி வாங்கள், வந்து ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். ஜென்மத்தை கடல் சொல்லி சொல்லி தொண்டர்களை ஒவ்வொரு இப்போ சொல்கிறேன், அகத்திய சர்மாசக தொண்டர்கள் சகோதரமாக இப்போ சகோதராக பழகணும், ஒரு தாய் மக்களாக பழகணும். ஒருத்தர் பேசுகிறான் சரி பேசிட்டு போட்டுப்பா, நம்ம சகோதரன் உடன் பிறந்தவன பேசணும்னு நினைக்கணும், படி அவங்க ஒன்று அடிச்சிருக்கக்கூடாது. இது ஆசானி சன்னிதானம், இது கடவுள் சன்னிதானம், அங்கே படி வாங்க ஒன்று அடிச்சிருக்கக்கூடாது, தொடர்புக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் தொடருக்கு அறிவுரை. வா அப்புறம் என்ன தொண்டர்களுக்கு என்ன அறிவுன்னா, அட பேசுகிறான் எதை சரி கோபத்தை பேசிட்டான், அடைய நம்ம சகோதரன் ஒரே தாய் மக்கள் ஆக அனுசரித்து போதான் தொண்டர்களுக்கு அறிவுரை. என்னை பயன்படுத்திக்கியா கேட்ட வா, நான் சொல்கிறேன். இங்கே நானும் மூர்க்கடாக இருந்தவன் தான் ஒரு காலத்தில், ஒரு காலத்தில் இருந்தேன் 20 வயசில். இப்போ வயசு 79 ஆச்சு, இன்னும் மட்டும் ஒரு மூர்க்கத்தில். ஆனால் வருவேன், வெளியில் வரப்போகிறேன். ஆனால் இப்போ சொல்லிடுறேன், வரேன், உரம் ஏறி வருகிறேன். இன்னும் ஒரு 6 மாதம் போச்சுன்னா போதும், 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு உடம்புக்கு உரம் ஏறும். அப்போ அது அந்த ஆற்றல் இப்படி இருக்குன்னா, வீட்டில் குத்தான் சரி, வஞ்சை வேல் கொண்டு மார்வழி எறியணும், விஞ்சை வேத்தாளர் மூட்டி எறியணும், நஞ்சு நாரால் நாகன் அடியணும், அஞ்சிராதவர் ஆனந்தமாவனர். இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வீட்டில் குத்துறான் சரி, வீட்டில் தான் மனுக்கும் என்ன அவள் ஆற்றல, அந்த ஆற்றல் இருக்குது, நீங்கள் அந்த வாய்ப்பு பெறலாம். வஞ்சை வேல் கொண்டு மார்வழி எறியணும், விஞ்சை வேத்தாளர் மூட்டி எரிக்கணும், வாழ் கொண்டு இது நஞ்சான் வீட்டில் குத்துறான். அப்படியே அப்படியே பாசாமி செஞ்சான், எல்லாம் வீட்டை சுற்றியிலும் எருவு நெருப்பு ஊட்டியிருச்சான், விஞ்சை வேத்தாளர் மூட்டி எரிக்கணும், மூணு சுற்றியிலும் விறகு வச்சிருச்சான், அப்படியே சுற்றிக்கிட்டு தானே நெஞ்சில் வேறு குத்திருக்கான். அது அப்படியே இருக்குது, ஒன்றும் குத்து அது உள்ளு போக முடியாது, நெருப்பு வச்சு கொடுத்துறான். அப்படியே இருந்தாராம், எல்லாம் நான் கருணாக போகும்போது கோபத்து கொண்டு போன கடிக்க வச்சான். அப்படியே இருந்தாராம், வஞ்சை வேல் கொண்டு மார்படி எறியணும், விஞ்சை வேத்தாளர் மூட்டி எரிக்கணும், நஞ்சினாரால் நாக நடியணும், அஞ்சினார் அவர் ஆனந்தமாகண்டாம். ஆக அந்த வாய்ப்பு நம்ம பெற்றிருக்கோம். கேட்டுக்கோ, நீங்கள் 1000 எடுத்து சொல்லுவோம், இப்போ ஏக்கர் 50 இருக்குது, இப்போ சுட்டினா செத்து தருவோம், நீங்கள் பாட்டு பரிசோதிச்சு பார்த்தா அது நீ தானே சொன்னேன் அப்படி சுட்டுறதே. ஆனால் சுடுவதுக்கு முன்னாடி நீ வர்றது யார், எதுக்கு வந்திருக்க, எல்லாம் தெரியும் எங்களுக்கு, நீ அப்படி எடுத்துடாதே, ஏக்கர் 50 இருக்குன்னா புறப்படும் போதே தெரியும். ஏ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.